வணக்கம். டன் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். தேர்தல் முறைப்பாடுகள் உடனடியாக விசாரணை செய்யப்படும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவிப்பு. முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களின் முன்னாள் பிரதிநிதிகள் 116 பேர் ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்க முடிவு. கட்சியின் கொள்கைக்கு இணங்குபவர்களுடன் அரசியல் பயணம் தொடரும் என நாமல் ராஜபக்ஷ தெரிவிப்பு. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கான கட்டுப்பணம் செலுத்தல். ஜனாதிபதி தேர்தலில் கிராமிய மட்ட மக்களின் வாக்குப்பட்டிகள் திசைகாட்டி சின்னத்தால் நிரம்ப வேண்டும் என அனுரகுமார திசாநாயக்க கோரிக்கை. முல்லைத்தீவில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் கவனயீர்ப்பு போராட்டம். ஹமாஸ் தலைவர் கொல்லப்பட்டமைக்கு பதிலடி வழங்கப்படும் என ஈரான் ஜனாதிபதி எச்சரிக்கை. தொடர்வது முதன்மை செய்தி. அனுசரணை வழங்குவோர் எப்பொழுதும் எம்மை பற்றி சிந்திக்கும் நாம் அறிந்த எம்மில் ஒருவர் நம்பிக்கை. தேர்தல் முறைப்பாடுகள் உடனடியாக விசாரணை செய்யப்படும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். தேர்தல் தொடர்பில் கிடைக்கப்பெறும் முறைப்பாடுகளை உடனுக்குடன் விசாரணை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ராஜகிரியவில் அமைந்துள்ள தேர்தல் செயலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை நாம் படிப்படியாக முன்னெடுத்து வருகின்றோம். தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை மிக உரிய காலத்தில் செலுத்துமாறு நாம் வேட்பாளர்களை கேட்டுக்கொள்கிறோம். தேர்தல் தொடர்பில் கிடைக்கப்பெறும் முறைப்பாடுகளை உடனடியாக விசாரணை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் எமது ஆணைக்குழுவால் கண்டறியப்படும் முறைகேடுகள் தொடர்பிலும் விசாரணை நடத்தப்படும். அதன் அடிப்படையில் சட்டவிரோத செயற்பாடுகளை உடனடியாக தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. எதிர்வரும் 5ஆம் திகதி விண்ணப்ப காலம் நிறைவடைய உள்ளது. கிரீமி மத்தியஸ்தானே மெதுவர்ண மகளிகம் காரியாலயம் மேவன வீட்டு பீட்டோலா திபினவா. அனுசரணை வழங்கியோர் எப்பொழுதும் எம்மை பற்றி சிந்திக்கும் நாம் அறிந்த எம்மில் ஒருவர் மெலிபன் கிரி, தாயை போன்ற நம்பிக்கை. முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களின் முன்னாள் பிரதிநிதிகள் 116 பேர் ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்க முன்வந்துள்ளனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணம் மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களின் முன்னாள் பிரதிநிதிகள் 116 பேர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்க முன்வந்துள்ளனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணம் மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் மாகாண சபைகளின் முன்னாள் பிரதிநிதிகளுடன் கொழும்பு பத்ரமுல்லை ஓட்டஸ் எச் ஹோட்டலில் இன்று இடம்பெற்ற சந்திப்பில் இவ்வாறு உறுதிமொழி வழங்கப்பட்டது. இந்த நிலையில் சர்வதேச நாணய நிதியத்துடன் மேற்கொள்ளப்பட்ட உடன்படிக்கையை மீற முடியாது எனவும், தேர்தல் நடத்தப்பட்டாலும் அதற்காக அர்ப்பணிப்புடன் செயற்படுவது அனைவரினதும் பொறுப்பாகும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது என பலரும் நினைத்தனர். ஏன் இந்த அரசாங்கத்தை பொறுப்பேற்றுக் கொண்டீர்கள் என்று சிலர் என்னிடம் கேட்டனர். இந்த நாட்டை மீட்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது என்று சொன்னேன். ஒட்டுக்கட்சிக்கு அதற்கான அனுபவம் உள்ளதா என்று சிலர் கேள்வி எழுப்பினர். இருப்பவர்களை வைத்து வேலை செய்வதே சிறந்தது, மாறாக புதியவர்களை வடிவமைக்க எமக்கு நேரம் இருக்கவில்லை. அதனால் இந்த பயணத்தை தொடர்வோமே நான் குறிப்பிட்டேன். இப்போது நல்ல குழு ஒன்று உருவாகியுள்ளது. அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபைகள், உள்ளூராட்சி சபைகள் என அனைவரும் ஒன்றிணைந்து முதலில் இந்த நாட்டில் ஸ்திரத்தன்மையை உருவாக்கினோம். அன்று நாட்டில் பெரும் அச்சம் நிலவியது. எம்பிக்கள் வீதியில் கொல்லப்பட்டால் நாட்டின் நிலை என்னவாகும்? அப்படிப்பட்ட நிலையை நாம் கடந்து வந்திருக்கின்றோம். நாட்டை வலிமையான நிலைக்கு கொண்டு வரவும் வங்குரோத்து நிலையிலிருந்து விடுவிக்கவும் தற்போது நடவடிக்கை எடுத்துள்ளோம். அதனால் அந்த பணிகள் முடிந்துவிடவில்லை. சர்வதேச நாணய நிதியத்தின் ஒப்பந்தத்தின்படி நாம் செயற்பட வேண்டும். அதை உடைத்தால் நாடு மீண்டும் படிகுழியில் விழும். இன்று உலகில் பல பிரச்சனைகள் உள்ளன. ஹமாஸ் தலைவர் இன்று காலை தெஹ்ரானில் கொல்லப்பட்டார். அந்த தாக்குதலை கண்டிக்கின்றேன். ஹாசா போர் குறித்து ஒரு தீர்வை எட்டியிருக்கலாம். இவ்வாறான பிரச்சனைகளால் மத்திய கிழக்கு நாடுகளில் மீண்டும் பிரச்சனைகள் தீவிரமடையும். அதில் எமக்கு உடன்பாடில்லை. ஒரு நாடாக வாழ்வதற்கான உரிமையை நாம் எப்போதும் பாதுகாக்க வேண்டும். அந்த சர்வதேச பிரச்சனை காரணமாக மேலும் பல பிரச்சனைகள் உருவாகியுள்ளன.
போர் நடந்தால் எண்ணெய் விலை என்னவாகும்? ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் மத்திய கிழக்கில் உள்ள அனைவரையும் மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வர வேண்டி வரும். 1991 குவைத் கைப்பற்றப்பட்ட போது அவ்வாறான நிலைமை காணப்பட்டது. அப்போது வருமானத்தை இழக்க நேரிட்டது. வளர்ந்து வரும் நாடாக இலங்கைக்கு அந்த நிலையை எதிர்கொள்வது கடினமாகும். நாடாளுமன்ற தேர்தலின் பின்னர் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும். அந்த தேர்தலை 1988 முறைப்படி நடத்த எதிர்பார்க்கின்றோம். இதுகுறித்து நேற்று நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனிடம் பேசினேன். அவரும் இணக்கம் தெரிவித்தார். அந்த தேர்தலில் பெண்கள் மற்றும் இளைஞர்களின் பிரதிநிதித்துவம் அதிகரிக்கப்பட வேண்டும். அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை இழக்காமல் மாகாண சபைகளுக்கு போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும். அனைவரும் அரசாங்கமாக செயலாற்ற வேண்டும். ஜனாதிபதி, பிரதமர் உள்ளிட்ட 9 பேருடன் அரசாங்கத்தின் கீழ் நிதியமைச்சர்கள் குழுவும் உள்ளது. அரச சபையொன்றையும் முன்மொழிய இருக்கின்றோம். அதில் ஜனாதிபதி, பிரதமர், கட்சித் தலைவர்கள் மற்றும் முதலமைச்சர்கள் அங்கம் வகிப்பர். 2017 அரசியலமைப்பு திருத்தக் குழுவுக்கு வழங்கப்பட்ட அறிக்கையின் பரிந்துரைகளின்படி 7 மாகாணங்களின் முதலமைச்சர்கள் செயற்பட்டு வருகின்றனர். தமிழ் கட்சிகளும் இணக்கம் தெரிவித்துள்ளன. போலீஸ் அதிகாரம் பற்றி பின்னர் பேசலாம். இந்த நடவடிக்கைகளை இப்போது நடைமுறைப்படுத்துவோம் என்று அறிவித்துள்ளோம். விவசாயம், நவீனமயமாக்கல், பாடசாலை கல்வி, சுற்றுலா பொறுப்புகள் மாகாண சபைகளுக்கு வழங்கப்பட வேண்டும். எம்மிடம் பெரிய பணிக்குழு ஒன்று உள்ளது. இந்த 10 அரசாங்கங்கள் ஊடாக நாட்டை முன்னேற்றி செல்ல எதிர்பார்க்கின்றோம். விதேச அமைச்சுடைய கதா கரண்ணு இட்டு வசமா நாயக்கிய கதா கரண்ணு ஏகாபத்தவா. கட்சியின் கொள்கைக்கு இணங்குபவர்களுடன் அரசியல் பயணம் தொடரும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தமது கட்சியின் கொள்கைக்கு இணங்குபவர்களுடன் அரசியல் பயணத்தை தொடர்ந்து முன்னெடுப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். பொதுஜன பிரிவின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கட்சி ரீதியாக நாம் கொண்டுள்ள கொள்கையில் மாற்றம் கிடையாது. எமது கட்சியிலிருந்து யார் பிரிந்து சென்றாலும் எமது கொள்கையை நாம் முன்னெடுத்து செல்வோம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு முன்னால் சென்று அவரை புகழ்பவர்கள் கடந்த காலங்களில் எவ்வாறு விமர்சித்தார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். நாம் கட்சி என்ற அடிப்படையில் இந்த வார இறுதி வரை கட்சியின் ஆதரவாளர்களுடன் கலந்துரையாடல்களை முன்னெடுப்போம். தேசிய அமைப்பாளராக கட்சியையும் கட்சியின் ஆதரவாளர்களையும் பாதுகாக்க வேண்டிய கடமை எனக்கு உள்ளது. தேர்தல் நேரத்தில் யாருக்கு மக்கள் ஆதரவு என்பதை எமது கட்சியில் இருந்து பிரிந்து சென்றவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிராக தேர்தல்கள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. அரச சொத்துக்களை தவறாக பயன்படுத்தியமை மற்றும் தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிராக தேர்தல்கள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவு கோரி நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடல் தொடர்பில் புதிய சுதந்திர முன்னணியின் தலைவர் கபில சப்புமல் பண்டாரவால் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாச ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கான கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச சார்பில் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது. சஜித் பிரேமதாச சார்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்வ பண்டார ராஜகிரியவில் உள்ள தேர்தல் ஆணைக்குழுவில் இன்று கட்டுப்பணம் செலுத்தினார். அதன் பின்னர் ரஞ்சித் மத்வ பண்டார எம்பி ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார். ஜனாதிபதி அபேட்சிக்க விதியிட்டு பக்ஷ நாயக சஜித் பிரேமதாச மெத்துமா வெனுவிங் எப்பதன் பத்கிரியும் சிதுகிறார். சஜித் பிரேமதாசவின் வெற்றி உறுதியாகி இருக்கின்றது. இந்த நாட்டின் இளைஞர்கள் வாழ்வதற்கான நாட்டை நாம் உருவாக்குவோம். நாட்டில் உள்ள அனைவரும் சஜித் பிரேமதாசவுக்கு பலமாக இருக்கின்றார்கள். சஜித்தின் வெற்றிக்காக கிராமிய மட்டம் முதல் பல்வேறு திட்டங்களை நாம் நடைமுறைப்படுத்தி வருகின்றோம். எதிர்வரும் 8 தேதி எமது கூட்டணியை நாம் கொழும்பு சுகந்ததாச உள்ளக அரங்கில் அறிமுகப்படுத்த உள்ளோம். அன்றைய தினம் 10 மேற்பட்ட அரசியல் கட்சிகள் உள்ளிட்ட ஏராளமான சிவில் அமைப்புகள் எம்மோடு இணைந்து கொள்ள உள்ளன. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் கிராமிய மட்ட மக்களின் வாக்குப்பட்டிகள் திசைகாட்டி சின்னத்தால் நிரம்ப வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அன்புகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டியது அவசியமாகும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அன்புகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் அனுராதபுரம் விவசாயிகள் மாநாட்டில் நேற்று உரையாற்றுகையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மா யாப்பாவி கோவி ஜனதாவுக்கு துவாதரும் அப்படி அப்படி
தேசிய மக்கள் சக்தி பொதுமக்களுக்காகவே அரசாங்கத்தை அமைக்க எண்ணுகின்றது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு அவருடைய தந்தை பிரேமதாச ஜனாதிபதி என்ற விடயத்தை தவிர வேறு எந்த திறனும் இல்லை என்றே கூற முடியும். அவருக்கு பிரதேச சபையில் அங்கம் வகிக்கும் தகுதி ஏனுமில்லை. நாம் அவரும் அரசியல் பின்னணியை சேர்ந்தவர்கள் அல்ல. மக்களுடன் வாழ்ந்து அவர்களின் துயரை அறிந்து கொண்டவர்கள். ஆகவே எமக்கு நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டியது அவசியமாக உள்ளது. வெற்றியடையக்கூடிய தேர்தலே தற்போது வந்துள்ளது. கிராமிய மட்ட மக்களின் வாக்குப்பட்டு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் கலவரம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மக்களால் தூக்கி எறியப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். என்று யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பை நடத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். இப்பொழுதும் எனக்கு ஒரு கரிசனை இருக்கின்றது. நாட்டை பொறுத்தவரையிலே தேர்தலின் பின்னர் கலவரங்கள் வெடிக்கக்கூடும் என்று. இந்த தேர்தலிலே மொட்டு கட்சியினுடைய பங்கு என்ன என்று கேட்டீர்களானால், மொட்டு கட்சியில் இருப்பவர்கள் திரும்பவும் ஒரு தேர்தல் வந்தால் முழுமையாக அழிக்கப்பட்டு விடுவார்கள். அவர்களுடைய தெற்கிலே இருக்கின்ற ஆசனங்கள் எல்லாம் ஜேவிபிக்கு போகும் என்பது என்னுடைய கருத்து. ஆனால் நான் தற்போது வெளிப்படையாக கூறிக்கொண்டு வருகின்றேன், தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நியமித்தால் அவருக்கு தான் எங்களுடைய வாக்கு. வேறு எந்த சிங்கள வேட்பாளருக்கும் நாங்கள் வாக்களிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நான் வெளிப்படையாக கூறிக்கொண்டு வருகின்றேன். ஆனால் இப்பொழுது இனி நாங்கள் தமிழ் மக்களுடைய வருங்காலம் பற்றி சிந்திக்க வேண்டிய ஒரு நிலையிலே நாங்கள் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தற்போதைய வேண்டுகோள். நாங்கள் தமிழ் மக்களை ஒருங்கிணைத்து ஒருமைப்படுத்தி அவர்களுடைய வருங்கால பற்றி சிந்தித்து வெளிநாடுகளுக்கு எங்களுடைய ஐக்கியத்தை நிரூபித்து சில நடவடிக்கைகளிலே இறங்க நாங்கள் இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் தமிழ் பொது வேட்பாளரை முன்னிறுத்துகின்றோம். அதற்கென ஒரு கட்டமைப்பும் ஒன்றும் உண்டாக்கப்பட்டு விட்டது. ரணிலுக்காக இதை நாங்கள் செய்கின்றோம் என்பது சிலருடைய தவறான எண்ணம், தவறான யோசனை. அநேகமாக இந்த கிழமைக்குள் நாங்கள் பொது வேட்பாளரை தேர்ந்தெடுத்து விடுவோம் என்று சொல்லலாம். முன்னாள் பதில் அத்தியட்சகர் ராமநாதன் அர்ச்சுனா மீதான வழக்குகள் எதிர்வரும் செப்டம்பர் 11 தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் பதில் அத்தியட்சகர் ராமநாதன் அர்ச்சுனா மீதான வழக்குகள் எதிர்வரும் செப்டம்பர் 11 தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. குறித்த வழக்குகள் இன்று சாவகச்சேரி நீதிமன்றில் நீதிபதி அ யூட்சன் தலைமையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. வைத்தியர்களை தொலைபேசியில் அச்சுறுத்தியமை, பேசி தொந்தரவு செய்தமை உள்ளிட்ட காரணங்களுக்காக அர்ஜுனா மீது ஏனைய வைத்தியர்களால் தொடரப்பட்ட 5 வழக்குகளே விசாரணைக்கு எடுக்கப்பட்டன. இதன்போது வைத்தியர் அர்ஜுனா சார்பில் சட்டத்தரணி ஜெலஸ்டின் ஆஜராகியிருந்தார். இதன்போது இருதரப்பு விவாதங்களையும் கவனத்தில் எடுத்த நீதிபதி 5 வழக்குகளையும் எதிர்வரும் செப்டம்பர் 11 தேதிக்கு ஒத்திவைத்தார். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக 486 சட்ட பிரிவின் கீழ் அவர் சிலரை அச்சுறுத்தினார் என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு அது தொடர்பான வழக்கு என்று எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த விடயங்கள் தொடர்பில் என்னுடைய ஆட்சேபனங்களை நான் நீதிமன்றத்தில் பதிவு செய்திருந்தேன். அதே போல எனது கட்சிக்காரரும் ஒரு முறைப்பாடு ஒன்றை செய்திருந்தார். அதில் தனக்கு அடித்ததாகவும் சில பொருட்களை திருடியதாகவும் அந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இவைகள் தொடர்பான விசாரணைகள் பூர்த்தி அடையாத காரணத்தினால் அனைத்து வழக்குகளும் செப்டம்பர் மாதம் 11 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு இன்னும் வீரியம் பெறுவதற்கான வாய்ப்புகளும் மேலதிகமான சட்ட நடவடிக்கைகள் எடுப்பதற்கான அறிவுறுத்தல்களும் எனக்கு கிடைக்கப்பட்டுள்ளது. இது எந்த திசையில் போனாலும் எங்களுடைய நோக்கம் இந்த மக்களுக்கு உரிய மருத்துவம் கிடைக்கப்பட வேண்டும் என்ற காரணத்தை எனது கட்சிக்காரர் நம்பி செயற்பட்டதை தொடர்ந்து எழுந்த ஒரு வழக்காக இருப்பதனால் அடுத்து வரும் வழக்கு நாட்களில் மக்களுக்கு இந்த வழக்கு தொடர்பில் என்ன நிலைப்பாடு எவ்வாறு போகிறது என்பது தெரிய வரும். முல்லைத்தீவில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் இன்று கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் முன்பாக இன்று காலை கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காலை 10:30 மணிக்கு ஆரம்பமான கவனயீர்ப்பு சுமார் ஒரு மணித்தியாலம் இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். குறித்த போராட்டத்தில் முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள், முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராச ரவிகரன், சமூக செயற்பாட்டாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். சர்வதேச விசாரணையே தேவை, இழப்பீடுகள் வேண்டாம், எமக்கு பிள்ளைகள் வேண்டும் போன்ற கோஷங்களை எழுப்பியும் பதாதைகளை ஏந்திய வாரம் கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அச்சத்தோடு போராடி கொண்டிருக்கின்றோம்.
சிஎடி புலனாய்வுத்துறைகளாலே வந்து ஒவ்வொரு அம்மாக்களையும் வந்து தீவிரமாக அவர்கள் வச்சிருக்கிற பதாகைகளோட போட்டோக்கள் எடுத்து அவர்களை மிரட்டி கொண்டிருக்கின்றார்கள். இந்த வகையிலே நாங்கள் போராடுகிறோம் என்று சொன்னால் எங்களுக்கான நீதி கிடைக்கணும். உள்ள பொறுமதி 2 லட்சம் இல்லை, எங்களோட பொறுமதி உள்ள பொறுமதி கோடிக்கணக்கு. இன்றைக்கு அவங்க இப்படி வந்து எங்களுக்கு பதிஞ்சு போறதுக்கு எங்களை பிள்ளைகளை பதிஞ்சு போட்டு 2 லட்சம் தாராக்கள் என்று சொன்னால் அவங்க என்ன செய்ய வேணும்? ஒரு அம்மாக்கு செய்ய வேணும் என்ற உதவி அவங்க என்ன செய்யணும்? சரி, பரிவர்த்து காணாம போன அம்மாக்கள் கஷ்டம், அவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுத்து நாங்கள் உதவி செய்வோம் என்று சிந்திக்கலாமோ இல்லையோ? அவங்களுக்கு 2 லட்சத்தை கொடுத்து எங்களை திசை திருப்பி, பிள்ளைகள் அறவே இல்லை, நாங்கள் பிடிக்கவில்லை, எங்களிடம் இல்லை என்று ஒட்டுமொத்தமா கதையை முடிப்பதற்காக அந்த 2 லட்சத்தை கொடுத்துத்தான் எங்களை வசப்படுத்துவாங்க. இதுக்கான முடிவு சர்வதேசமோ அரசாங்கமோ எங்களுக்கு எடுத்து எங்களை பிள்ளைகள நாங்கள் சாகக்கிடையில எங்களை கண்ணுக்கு முன்னால எங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு வர வேணும் என்று கேட்டு நான் இந்த வேண்டுகோளை முடிக்கிறேன். இந்த மக்களுக்குரிய படியே அவர்கள் கூற வேண்டும். இதற்கு சர்வதேசம் தான் எங்களோடு துணை நிற்கணும், இதற்குரிய நீதியை பெற்று தருவணும், இந்த உறவுகளை தேடி தருவணும் என்று சொல்லி இங்கே கத்தி கொண்டிருக்கின்றார்கள். கையாலாகாத ஒரு அரசாங்கமாகத்தான் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்ற கோரிக்கையோடு தான் சர்வதேசத்தை இவர்கள் அணுகி கொண்டிருக்கின்றார்கள். எங்களுக்கு நீதி வேண்டும், எங்களுடைய பிள்ளைகள் வேண்டும். இதையாவது சர்வதேசமாவது கூடிய கவனத்தை எடுத்து நிச்சயமாக இந்த மக்களின் கோரிக்கைக்கு, இந்த உறவுகளின் கோரிக்கைக்கு ஆவண செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மட்டக்களப்பு காத்தாங்குடியில் போதைப் பொருளுக்கு எதிராக இளைஞர்களுக்கான ஒன்று கூடல் இன்று இதனம் இடம்பெற்றது. மட்டக்களப்பு காத்தாங்குடியில் போதைக்கு எதிரான இளைஞர் நாம் எனும் தொனிப்பொருளில் இளைஞர்களுக்கான ஒன்று கூடல் இன்று இடம்பெற்றது. காத்தாங்குடி பள்ளி வாயல்கள் முஸ்லீம் நிறுவனங்களின் சம்மேளன ஏற்பாட்டில் காத்தாங்குடி பள்ளி வாயல்கள் முஸ்லீம் நிறுவனங்களின் சம்மேளனத்தின் தலைவர் AM தௌஃபீக் தலைமையில் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது. நிகழ்வில் அதிதிகளாக கிழக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் கலாநிதி K. அஜித் ரோஹண, கிழக்கு மாகாண இராணுவ கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் SA குலதுங்க, மட்டக்களப்பு கல்லடி இராணுவ முகாம் பிரிகேடியர் சந்திம குமாரசிங்கே உட்பட பலர் கலந்து கொண்டனர். காத்தான்குடி பள்ளி வாயல்கள் முஸ்லீம் நிறுவனங்களின் சம்மேளனத்தினால் இதன்போது அதிதிகளுக்கு நினைவு சின்னங்கள் வழங்கப்பட்டன. செய்திகள் தொடர்கின்றன. புத்தளம் கற்பட்டி பகுதியில் மஞ்சள் பொதிகளுடன் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். புத்தளம் கற்பட்டி உச்சமுனை கடற்கரை பகுதியில் படகு மூலம் சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட உலர்ந்த மஞ்சள் பொதிகளுடன் இன்று 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடல் மார்க்கத்தில் இடம்பெறும் குற்றச் செயல்களை கட்டுப்படுத்துவதற்காக கடற்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கற்பட்டி பிரதேசத்தைச் சேர்ந்த 23 மற்றும் 44 வயதான இருவர் கைது செய்யப்பட்டதுடன் அவர்களிடமிருந்து 17 பொதிகளில் 749 கிலோகிராம் உலர்ந்த மஞ்சள் மற்றும் படகு என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. வாக்குச்சீட்டு விநியோகத்தில் 8000 ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டுகளை விநியோகிப்பதற்காக 8000 அதிகாரிகளை ஈடுபடுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதி தபால் மா அதிபர் ராஜித கே ரணசிங்க தெரிவித்துள்ளார். தபால் மூல வாக்குகளுக்கான அட்டைகள் மற்றும் விசேட கடிதங்களை விரைவாக விநியோகிக்கும் விசேட வேலைத்திட்டம் ஒன்றை திணைக்களம் நடைமுறைப்படுத்தி உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகள் எதிர்வரும் 5ஆம் தேதி நள்ளிரவுடன் நிறைவடைய உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இளைஞர்களின் அமைப்புகளை பலப்படுத்தி நாட்டின் முன்னேற்றத்திற்கு இளைஞர்களின் பரந்த பங்களிப்பை பெறுவதே தமது நோக்கம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். சாரணர் இயக்கம், கெடட் படைப்பிரிவு, இளைஞர் படையணி உள்ளிட்ட இளைஞர் அமைப்புகளை சகல வழிகளிலும் பலப்படுத்தி நாட்டின் முன்னேற்றத்திற்கு இளைஞர்களின் பரந்த பங்களிப்பை பெறுவதே தமது நோக்கம் எனவும் அதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகளை அரசாங்கம் ஏற்கனவே ஒதுக்கியுள்ளதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இன்று இடம்பெற்ற இலங்கை பெண் சாரணர் இயக்க உறுப்பினர்களுக்கு ஜனாதிபதி பதக்கம் வழங்கும் நிகழ்வில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதனை குறிப்பிட்டார். ஜனாதிபதி தஹனம் கல்ல தீவிரம்
சாரணர் இயக்கம் தொடர்பில் எனக்கு நல்ல புரிதல் உள்ளது. எனது குடும்பத்தைச் சேர்ந்த பலர் இந்த அமைப்பில் இணைந்து செயல்பட்டுள்ளனர். சாரணர் இயக்கத்தை மேலும் முன்னேற்ற வேண்டும். சாரணர் இயக்கத்திற்கு தேவையான கட்டடம் ஒன்றை வழங்க கோரிக்கை விடுக்கப்பட்டது. அந்த கோரிக்கையை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும். சாரணர் இயக்கம், கெடட் படைப்பிரிவு மற்றும் இளைஞர் படையணி என்பவற்றுக்கு தேவையான நிதியை அரசாங்கம் ஒதுக்கியுள்ளது. ஏனைய அமைப்புகளின் செயற்பாட்டிற்கும் அரசாங்கத்தினால் ஒரு தொகை நிதியை வழங்க எதிர்பார்க்கிறோம். நான் இந்த நாட்டை பொறுப்பேற்ற போது திரைசேரியில் பணம் இருக்கவில்லை. ஆனால் தற்போது அரசாங்கத்திடம் நிதி இருப்பதனால் இவ்வாறு பணம் ஒதுக்க முடிந்துள்ளது. நாம் இப்போது கடினமான காலங்களை கடந்துவிட்டோம். நஷ்டத்தில் இயங்கும் அரசு நிறுவனங்களுக்கு பணம் கொடுப்பதை இப்போது நிறுத்திவிட்டோம். மேலும் வெளிநாட்டு கடன்களும் நிறுத்தப்பட்டுள்ளன. நாம் செலுத்த வேண்டிய கடன் தொகையும் குறைந்துள்ளது. எனவே இப்போது அரசிடம் ஓரளவு பணம் உள்ளது. அந்த பணத்தை இளைஞர்களுக்காக பயன்படுத்த எதிர்பார்க்கிறேன். கல்வித்துறையை புத்தகங்களுக்கு மட்டும் மட்டுப்படுத்த முடியாது. பிள்ளைகள் முன்னேற புதிய வாய்ப்புகளை கண்டுபிடிக்க வேண்டும். எதிர்காலத்தில் அதற்கான பணத்தை செலவிடுவோம். சாரணர் இயக்கத்தை அனைத்து பிரிவுகளிலும் முன்னேற்ற எதிர்பார்க்கிறோம். 75,000 உறுப்பினர்களாக உள்ள அங்கத்தவர் தொகை எதிர்காலத்தில் 150,000 அதிகரிக்கப்பட வேண்டும். அதற்கு தேவையான ஆதரவை அரசாங்கம் வழங்க எதிர்பார்க்கிறது. இந்த அமைப்பின் மூலம் நாம் பெரிய அளவில் சாதிக்க முடியும். போதைப்பொருள் ஒழிப்பு குழுவுடன் கலந்துரையாடிய போது பாடசாலைகளில் சாரணர் அமைப்புகள் மற்றும் கெடட் படைகள் ஆகியவற்றை உருவாக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளனர். போதைப்பொருள் எதிர்ப்பு திட்டத்தில் இது பெரும் பங்களிப்பை செய்ய முடியும். மேலும் மாவட்ட அளவிலும் தேசிய அளவிலும் சாரணர் முகாம்களை நிறுவுவதற்கு குறிப்பிட்ட காலத்திற்கு அரசாங்கத்தினால் உதவிகளை வழங்க முடியும். அந்த வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு கல்வி அமைச்சுடன் இணைந்து செயற்படுமாறு கேட்டுக் கொள்கின்றேன். அபிவிருத்தியை மையப்படுத்திய தேர்தல் அமைய வேண்டும் என கபீர் ஹாசிம் தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார அபிவிருத்தியை மையப்படுத்தியதாக ஜனாதிபதி தேர்தல் அமைய வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹாசிம் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். நமது நாட்டிற்கு இந்த ஜனாதிபதி தேர்தல் மிக முக்கியமானதாகும். பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு விட்டதாக சோடிக்கப்பட்ட போதிலும் மக்கள் பாதிப்பிலிருந்து மீளவில்லை. ஆரோக்கியமான பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் திட்டங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும். அவ்வாறான திட்டங்கள் ஐக்கிய மக்கள் சக்தியிடமே இருக்கின்றன. பொருளாதார நெருக்கடிக்கு என்ன காரணம் என்பதை ஆதாரபூர்வமாக யாரும் விவாதிக்கவில்லை. அதிலிருந்து மீள்வது எப்படி எனவும் பேசப்படவில்லை. பொருளாதார பிரச்சனையை தீர்க்கக்கூடிய மிக சிறந்த குழு ஐக்கிய மக்கள் சக்தியிடமே இருக்கின்றது. வேதிகா ஹரியட சகாஸ் வேண்ணே எக்கபேத்தகிங் திரையாக்குவாகி சினிமா சாலாவுக்கு திரையாக்குவாகி முகத ரங்கப்பயம் கொடாக் இது வேணும். முல்லைத்தீவு வவுனிக்குளத்திலிருந்து நேற்று சடலமாக மீட்கப்பட்ட இளைஞர் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு வவுனிக்குளத்திலிருந்து நேற்று சடலமாக மீட்கப்பட்ட இளைஞர் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டமை மருத்துவ அறிக்கை மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. யோகபுரம் மல்லாவி பகுதியைச் சேர்ந்த 27 ஆனந்தராசா ஜீவன் நேற்று சடலமாக மீட்கப்பட்டார். கடந்த 29 இரவு 20 லட்சம் ரூபாய் பணத்துடன் யோகபுரத்திலிருந்து பாண்டியன்குளம் சென்ற இளைஞரை காணவில்லை என அவரது உறவினர்கள் தேடிய நிலையில் நேற்று அதிகாலை வவுனிக்குளம் குளத்தில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டார். சம்பவ இடத்திற்கு சென்ற முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்ற நீதிபதி SH மஹரோஸ் சடலத்தை உடற்கூற்று பரிசோதனையின் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்குமாறு உத்தரவிட்டார். இன்று முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையின் உடற்கூற்று பரிசோதனை இடம்பெற்றதுடன் பரிசோதனை முடிவில் வெளியிடப்பட்ட சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையில் குறித்த இளைஞர் கழுத்து நெரித்து கொலை செய்யப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நட்டாங்கண்டல் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கரையோர பிரதேசங்களில் பயன்படுத்தப்படுகின்ற அனைத்து விதமான சட்டவிரோத மீன்பிடி முறைகளும் நிறுத்தப்பட வேண்டும் என அகில இலங்கை தொழிலாளர் சமூகங்களின் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. கரையோர பிரதேசங்களில் பயன்படுத்தப்படுகின்ற அனைத்து விதமான சட்டவிரோத மீன்பிடி முறைகளும் நிறுத்தப்பட்டு இயற்கை சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அகில இலங்கை தொழிலாளர் சமூகங்களின் கூட்டமைப்பின் பொருளாளர் கொன்சால் குலாஸ் தெரிவித்துள்ளார். யாழில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்டமானது கடற்தொழில், விவசாயம், கால்நடை போன்ற அனைத்து விவசாய தொழிலமைப்புகளையும் கொண்ட ஒரு மாவட்டம். இந்த மாவட்டத்திலே பலதரப்பட்ட பிரச்சனைகள் தற்போது ஏற்பட்டுள்ளன. குறிப்பாக சொல்லப்போனால் எங்களுடைய மீனவர்களை பாதிக்கின்ற, எங்களுடைய மீனவர்கள் வளங்களை சுரண்டி செல்கின்ற
இந்திய இழுவை படகானது நாள்தோறும் எங்களுடைய கடலுக்குள் புகுந்து எங்களுடைய மீனவர்களின் வருவாயை அள்ளிக்கொண்டு சென்று எங்களை இன்று ஒரு நிக்கதியான இடத்திற்கு தள்ளி கொண்டிருக்கின்றது. இது எங்களுடைய நாட்டிற்கு நாங்கள் பல தடவை சொல்லியிருக்கின்றோம். இந்த இழுவைப்படகு வருகையினால் நாங்கள் எங்களுடைய மீனவர்கள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள். இதற்கொரு சரியான நிரந்தர முடிவொன்றை எடுத்தர வேண்டும் என்று கூறியிருந்த பொழுதிலும் இதற்கான முடிவுகள் இன்னும் எட்டுப்படாத நிலையிலே நாங்கள் இன்னும் அதற்காக போராடி கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்திலே நாங்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இந்த விடயத்தை முன்னிறுத்தி எங்களுக்கு இதை பெற நாங்கள் முயற்சி செய்வோம் என்று கூறிக்கொண்டு அடுத்த விடயமாக மண்ணை தோண்டி எங்களுடைய நிலங்களை தோண்டி இல்மனை என்ற பெயரிலே மண்ணகழ்வும் திட்டமானது நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகின்றது. அடுத்ததாக இந்த நாட்டின் அபிவிருத்தி என்ற போர்வையிலே அமைக்கப்படுகின்ற மின் கம்பங்கள், அதாவது காற்றலையினால் ஏற்படுகின்ற மின் உற்பத்தி கம்பங்களால் ஏற்படுகின்ற விளைவுகளும் பாதிப்புகளும் எங்களுடைய மக்களை வெகுவாக பாதித்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த இல்மனை மண் அகழ்வின் மூலம் எங்களுடைய தீவு மக்கள் இடம்பெயரக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கின்றதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. இது முற்றுமுழுதாக நிறுத்தப்பட வேண்டும். அதேபோல் இந்த காற்றாடி, அதாவது நாங்கள் காற்றாடி நாட்டின் அபிவிருத்தி அதற்கு எதிரானவர்கள் அல்ல. நாங்கள் கோருவது என்னவென்றால் தீவகம் என்பது ஒரு சிறிய பகுதி. இந்த சிறிய பகுதிக்குள்ளே ஏற்கனவே 33 காற்றாடிகள் அமைத்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை சேர்த்து கொண்டு விட்டார்கள். நாங்கள் மேலுமாக இன்னும் 150 மேற்பட்ட காற்றாடுகளை அமைப்பதற்கு எங்களுடைய அரசாங்கம் முயற்சி செய்து கொண்டு இந்திய தனியார் நிறுவனத்துடன் சேர்ந்து, அது அதானி என்ற நிறுவனத்துடன் சேர்ந்து இன்று 150 மேற்பட்ட காற்றலை மின்சார கோபுரங்களை அமைப்பதற்கு திட்டமிட்டிருக்கின்றன. இதனால் நாங்கள் பாரியொரு பின்னடைவுக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றோம். மக்கள் கொந்தளித்து போயிருக்கின்றார்கள். நாங்கள் பல போராட்டங்களை நடத்தியிருக்கின்றோம். இந்த போராட்டங்கள் எல்லாம் போராட்டங்களாகவே நடந்து கொண்டிருக்கின்றன. அரசாங்கம் இதை செய்ய சேர்ப்பதாகவும் எங்களுக்கு தெரியவில்லை. நாங்கள் இந்த மன்னார் தீவிலே வாழ வேண்டும் என்றால், இந்த மக்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றால், நிச்சயமாகவே இந்த இல்மனை மின் அகழ்வையும் மண் அகழ்வையும் இந்த காற்றலை உற்பத்திக்காக அமைக்கப்படும் கோபுரங்களையும் முற்றாக நிறுத்த வேண்டும் என்பதே எங்களுடைய மன்னார் மாவட்ட மக்களுடைய கோரிக்கையாயிருக்கின்றது. சீன அரசாங்கத்தினால் யாழ்ப்பாண மாவட்ட மீனவர்களுக்கு வழங்கப்பட இருக்கும் வலைகள் யாழ்ப்பாணத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. இவ்வாறு கொண்டுவரப்பட்ட வலைகள் கடற்சொலில் நீரியல் வள திணைக்களத்தின் யாழ்ப்பாண மாவட்ட அலுவலகத்தில் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு 26,700 வலைகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கடற்சொலில் நீரியல் வள திணைக்களத்தின் யாழ்ப்பாண மாவட்ட உதவி பணிப்பாளர் எஸ் சுதாகரன் தெரிவித்துள்ளார். இதேவழி சீன அரசாங்கத்தின் உதவி திட்டத்தில் வடக்கு கிழக்கு மாகாண மீனவர்களுக்கு வலைகள் வழங்குவதற்காக 500 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சீனாவினால் கிளிநொச்சி மீனவர்களுக்கு வழங்கப்படவுள்ள மீன்பிடி வலைகள் கிளிநொச்சியை சென்றடைந்துள்ளன. கிளிநொச்சி கடற்சொலில் மற்றும் நீரியல் வள திணைக்கள அலுவலகத்திற்கு கனரக வாகனத்தில் வலைகள் கொண்டு செல்லப்பட்டன. கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள 1060 மீனவர்களுக்கு குறித்த வலைகள் வழங்கப்படவுள்ளன. முன்னதாக சீன அரசினால் பொறுத்து வீடுகள் அரிசி என்பன வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கிழக்கு மாகாண சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மற்றும் கிழக்கு மாகாண இராணுவ கட்டளை தளபதி ஆகியோருக்கு மட்டக்களப்பு காத்தான்குடி பள்ளிவாயல்கள் முஸ்லிம் நிறுவனங்களின் சம்மேளன பிரதிநிதிகளுக்கும் இடையே சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. கிழக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோஹன மற்றும் கிழக்கு மாகாண இராணுவ கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் எஸ் ஏ குலதுங்க ஆகியோர் இன்று மட்டக்களப்பு காத்தான்குடி பள்ளிவாயல்கள் மற்றும் முஸ்லிம் நிறுவனங்களின் சம்மேளன அலுவலகத்திற்கு விஜயம் மேற்கொண்டு சம்மேளன பிரதிநிதிகளை சந்தித்தனர். சம்மேளனத்தின் அழைப்பின் பேரில் இச்சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. காத்தான்குடி பள்ளி வாயில்கள் முஸ்லிம் நிறுவனங்களின் சம்மேளன தலைவர் பொறியியலாளர் தௌஃபிக் தலைமையில் சந்திப்பு இடம்பெற்றது. காத்தான்குடி பள்ளி வாயில்கள் முஸ்லிம் நிறுவனங்களின் சம்மேளன செயற்பாடுகள் தொடர்பில் பாதுகாப்புத்துறையின் முக்கியஸ்தர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. மட்டக்களப்பு கல்லடி ராணுவ முகாம் பிரிகேடியர் சந்திம குமார் சிங் உட்பட ராணுவ போலீஸ் அதிகாரிகளும் சந்திப்பில் கலந்து கொண்டனர். சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் மௌலவி இல்ஹாம் உட்பட சம்மேளன பிரதி தலைவர் சத்தார் உட்பட பிரதிநிதிகள் சந்திப்பில் பங்கேற்றனர். பசுமை செயற்பாடுகளை முன்னெடுக்கும் அம்பாறை சம்மாந்துறை அல் அர்சத் மகாவித்யாலய மாணவி மின்மினி மின்ஹாவிற்கு
பிரில்லியன்ட் சைல்ட் அவார்ட் வழங்கப்பட்டுள்ளது. பசுமை மீட்சி பயணம் என்ற நோக்குடன் தேசிய ரீதியில் 10 லட்சம் மரங்களை நடுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டுள்ள அம்பாறை சாய்ந்தமருந்து அல் அர்சத் மகாவித்யாலய மாணவி மின்மினி மின்ஹாசிற்கு பிரில்லியன்ட் சைல்ட் அவார்ட் வழங்கப்பட உள்ளது. கடந்த திங்கட்கிழமை கல்முனை அல் பக்ரியா மகாவித்யாலயத்துடன் இணைந்து கல்முனை பிரில்லியன்ட் விளையாட்டுக் கழகம் நடாத்திய நிகழ்வின் போதே விருது வழங்கப்பட்டது. பாடசாலை அதிபர்கள், கல்முனை பிரில்லியன்ட் விளையாட்டுக் கழகத்தினர் என பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். மாதாந்த எரிபொருள் விலை திருத்தம் இன்று இரவு மேற்கொள்ளப்பட உள்ளது. ஒவ்வொரு மாதமும் மேற்கொள்ளப்படும் மாதாந்த எரிபொருள் விலை திருத்தம் இன்று இரவு மேற்கொள்ளப்பட உள்ளது. உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை கணிசமாக குறைந்துள்ளதால் இன்று நள்ளிரவு முதல் எரிபொருள் விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளது. அதற்கமையே எரிபொருள் இறப்பு நிலைய உரிமையாளர்கள் எரிபொருளை முன்பதிவு செய்யாத காரணத்தால் நாடு முழுவதும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது வதந்தி என இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் உயரதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்க உள்ளதாக அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க அறிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்க உள்ளதாக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு இன்று அனுப்பியுள்ள கடிதத்தில் அவர் இதனை சுட்டிக்காட்டினார். நாடு தற்போது எதிர்கொண்டுள்ள நிலையில் மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் தீர்மானம் ஒன்றை எடுக்க வேண்டிய கடப்பாடு உள்ளது. அதற்கமைய நாட்டை நேசிக்கும் ஒருவராக நான் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளேன். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஆட்சியிலிருந்து விலகியதும் மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்டவர்கள் ஒன்றிணைந்து ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக நியமித்தனர். அந்த தீர்மானத்தை நான் அப்போது ஆதரவளித்தேன். அந்த வகையில் தற்போது நாட்டிற்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்க உள்ளேன். பொதுமக்கள் கூடும் இடங்களில் டெங்கு நோய் பரவக்கூடிய வாய்ப்பு அதிகரித்துள்ளதாக டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பணிப்பாளர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் கூடும் இடங்களில் டெங்கு நோய் பரவக்கூடிய வாய்ப்பு அதிகரித்துள்ளதாகவும் அது தொடர்பில் மக்களின் அவதானம் தேவை எனவும் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பணிப்பாளர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார். அரச கட்டடங்கள், பாடசாலைகள், மேலதிக வகுப்புகள், வழிபாட்டுத் தலங்கள் மற்றும் பொதுமக்கள் கூடும் இடங்களில் டெங்கு நோய் பரவக்கூடிய வாய்ப்பு அதிகரித்துள்ளது. நாட்டில் தற்போது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக பல்வேறு இடங்களில் டெங்கு நுழைவு பெருக்கம் அதிகரித்துள்ளது. கடந்த சில நாட்களாக கண்டி, காலி மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. எனவே மக்கள் சுற்றுப்புற சூழலை மிகவும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பணிப்பாளர் சுதத் சமரவீர குறிப்பிட்டுள்ளார். தென்னை செய்கையில் ஏற்படும் பிரச்சனைகள் தொடர்பில் விவசாயிகள் நேரடியாக அறிவிக்கக்கூடிய தொலைபேசி இலக்கத்தை வழங்குமாறு அமைச்சர் மஹிந்த அமரவீரா ஆலோசனை வழங்கியுள்ளார். தென்னை செய்கையில் ஏற்படும் வெள்ளை ஈ உள்ளிட்ட ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் விவசாயிகள் நேரடியாக அறிவிக்கக்கூடிய தொலைபேசி இலக்கத்தை வழங்குமாறு விவசாயம் மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீரா தென்னை செய்கை சபைக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். தென்னை செய்கை தொடர்பான எத்தொரு பிரச்சனைகளையும் இலகுவாக விசாரிப்பதற்கான 1916 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்தை எதிர்வரும் திங்கட்கிழமை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த தொலைபேசி இலக்கத்திற்கு அறிவிக்கப்படும் எந்த ஒரு பிரச்சினைக்கும் உடனடியாக பதிலளிப்பதன் மூலம் பொது பிரச்சனைகளுக்கு தேவையான பதில்களை வழங்க அதிகாரிகள் தயாராக இருப்பதாக தென்னிசேகை சபை தலைவர் பாண்டுக வீரசிங்க குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் செட்டித்தெரு மெதரிஸ்த மிஷன் தமிழ் கலவன் பாடசாலையின் சிறுவர் சந்தை இன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் செட்டித்தெரு மெதரிஸ்த மிஷன் தமிழ் கலவன் பாடசாலையின் தரம் 1, 2, 3 மாணவர்களின் சிறுவர் சந்தை இன்று இடம்பெற்றது. பாடசாலை மைதானத்தில் இன்று காலை 9 மணிக்கு சிறுவர் சந்தை ஆரம்பமானது. நிகழ்வில் யாழ் பூம்புகார் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை அதிபர் க. ஹௌரிஹாசன் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டதுடன் யாழ்ப்பாணம் வர்த்தக சங்கத்தின் செயலாளர் சி. கேசவன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். சிறுவர் சந்தையில் குளிர்பானங்கள், மரக்கறி, பாடசாலை உபகரணப் பொருட்கள், இனிப்பு வகைகள், சிற்றுண்டி வகைகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் மாணவர்கள் விற்பனை செய்திருந்தனர். நான்கு முன்பள்ளிகள் இணைந்து நடத்திய விளையாட்டு விழா கிளிநொச்சியில் இடம்பெற்றது. நான்கு முன்பள்ளிகள் இணைந்து நடத்திய செயற்பட்டு மகிழ்வோம் விளையாட்டு விழா கிளிநொச்சி பச்சிலிப்பள்ளியில் இடம்பெற்றது. பச்சிலிப்பள்ளி பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட தினேஷ் முன்பள்ளி, வளர்ப்புறை முன்பள்ளி, உதயதாரகை முன்பள்ளி மற்றும் அரத்திநகர் முன்பள்ளி என இணைந்து நடத்திய விளையாட்டு விழா நேற்று கச்சார்வழி செல்வபுரம் தினேஷ் முன்பள்ளி விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்றது. விருந்தினர்கள் அழைத்துச் செல்லப்பட்டு தேசிய கொடி மற்றும் பாடசாலை கொடிகள் ஏற்றப்பட்டு நிகழ்வு ஆரம்பமானது. இந்த நிகழ்வில் ஆரம்ப முன்பருவ அபிவிருத்தி பிரிவு உதவி கல்வி பணிப்பாளர் போ. விஜயநாதன்,
கிராம அலுவலர்கள், பழைய பிரதேச முன்பள்ளி இணைப்பாளர், ஏழ்மைக்கு கை கொடுப்போம் உறவுகள் இணைப்பாளர், பெற்றோர் என பலர் கலந்து கொண்டனர். நாட்டை பற்றி சிந்திக்கும் அனைவரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிப்பார்கள் என ராஜாங்க அமைச்சர் ரோஹண திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அரசியலுக்கு முன் நாட்டை பற்றி சிந்திக்கும் அனைவரும் இந்த ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிப்பார்கள் என விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகாரங்கள் ராஜாங்க அமைச்சர் ரோஹண திசாநாயக்க தெரிவித்துள்ளார். உலகின் சக்தி வாய்ந்த தலைவர்கள் இக்கட்டான காலங்களில் உருவாவதாக சுட்டிக்காட்டிய ராஜாங்க அமைச்சர், கடந்த காலத்தில் நிலவிய கடுமையான பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்பதில் வலுவான தலைமைத்துவத்தின் பண்புகளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெளிப்படுத்தியதாகவும் தெரிவித்தார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார். 2022 ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியால் மக்கள் அனைவரும் பாதிக்கப்பட்டனர். அந்த பாதிப்பிலிருந்து மக்களை காப்பாற்ற இந்த தலைவர் முன்வரவில்லை. ஆனால் தற்போதைய ஜனாதிபதி ஒரே ஒரு நாடாளுமன்ற ஆசனத்துடன் மக்களுக்காக முன்வந்தார். அதன்போது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளால் நாட்டின் பொருளாதாரம் தற்போது மீண்டு வருகின்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே பயங்கரவாத போரிலிருந்து நாட்டை காப்பாற்றினார். தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டை பொருளாதார போரிலிருந்து காப்பாற்றினார். எனவே இத்தருணத்தில் அரசியலை விட நாட்டை பற்றி சிந்திக்கும் எவரும் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிப்பார்கள். அதன்படி இம்முறை மாத்தளை மக்களின் ஆசையுடன் ரணில் விக்ரமசிங்கவிற்கு எனது ஆதரவை வழங்கி எனது கடமையை நிறைவேற்ற தீர்மானித்துள்ளேன். ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன கட்சி கிராம மட்டத்தில் உருவாகிய கட்சி என்பதை கூற வேண்டும். நான் மாத்தளை மாவட்டத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தி செயற்படுகின்றேன். மக்கள் என்னுடன் இருக்கும் வரை நான் ஜனாதிபதிக்கு ஆதரவளிப்பேன். இல்லாவிட்டால் வீட்டுக்கு செல்வேன். உலகின் கடினமான காலங்களில் சக்தி வாய்ந்த தலைவர்கள் உருவாகின்றார்கள். கடந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை காப்பாற்றுவதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வலுவான தலைமை பண்புகளை வெளிப்படுத்தினார். அவருடைய சரியான பொருளாதார முகாமைத்துவ கொள்கையால் தான் இன்று நமது நாடு இந்த இடத்தை அடைந்துள்ளது. யுத்தத்தின் போது அங்கவீனமடைந்த அனைத்து ராணுவ வீரர்களுக்கும் பாதுகாப்பு அமைச்சின் தலையீட்டின் மூலம் நீதி வழங்கப்பட்டுள்ளது என பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கமல் குணரத்ன தெரிவித்துள்ளார். யுத்தத்தின் போது அங்கவீனம் அடைந்திருந்த அனைத்து ராணுவ வீரர்களுக்கும் கொடுப்பனவுகள், மருத்துவ, புனர்வாழ்வு மற்றும் வாழ்நாள் முழுவதும் பராமரிப்பை வழங்குதல் உள்ளிட்ட பல நடவடிக்கைகளின் ஊடாக பாதுகாப்பு அமைச்சின் தலையீட்டின் மூலம் நீதியை வழங்கியுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஜெனரல் கமல் குணரத்ன தெரிவித்துள்ளார். கடந்த 2 வருடங்களில் பாதுகாப்பு அமைச்சு நாட்டை பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் ஸ்திரப்படுத்துவதற்கு பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளதுடன் மக்களுக்கு சிறந்த பாதுகாப்பான சூழலை உறுதி செய்துள்ளது என அவர் குறிப்பிட்டார். 2 வருட முன்னேற்றமும் எதிர்காலமும் என்ற துணைப்பொருளில் ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் இதனை குறிப்பிட்டார். சர் ஜோன் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் கல்வி வசதிகளின் தரம் மேம்படுத்தப்பட்டுள்ளதுடன் அதிகமான மாணவர்கள் கல்வி கற்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. அத்துடன் சிவில் மருத்துவ மாணவர்களும் இணைந்து கொள்ளும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மட்டக்களப்பு வாழைச்சேனை போலீஸ் பிரிவில் T-56 ரக துப்பாக்கிகளுடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு வாழைச்சேனை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பதுரியா நகரில் T-56 ரக துப்பாக்கிகள் மற்றும் ஆயுதங்களுடன் சந்தேக நபர் ஒருவர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளார். புலனர்வை அரல கங்குல விசேட அதிரடிப்படையினர் மற்றும் புலனர்வை ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட சுற்றுவளைப்பின் போதே ஆயுதங்கள் மீட்கப்பட்டன. T-56 ரக 2 துப்பாக்கிகள், 59 துப்பாக்கி ரவைகள், 2 மெகசீன்கள் மற்றும் வாள் ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட உள்ளார். கடந்த 24 மணித்தியாலத்திற்குள் மேற்கொள்ளப்பட்ட யுக்திய நடவடிக்கையின் போது 742 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாடளாவிய ரீதியில் கடந்த 24 மணித்தியாலத்திற்குள் மேற்கொள்ளப்பட்ட யுக்திய நடவடிக்கையின் போது போதைப்பொருள் குற்றம் தொடர்பில் 742 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 728 ஆண்களும் 14 பெண்களும் அடங்குகின்ற நிலையில் அவர்களில் 14 பேர் போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் 7 பேர் புனர்வாழ்வு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். வடக்கு மாகாண பாடசாலைகளுக்கு இடையிலான கைப்பந்து போட்டியில் யாழ்ப்பாணம் பண்டத்தரிப்பு இந்து கல்லூரி பெண்கள் அணியினர் 3rd இடத்தை பெற்றுள்ளனர்.
வடக்கு மாகாண பாடசாலைகளுக்கு இடையில் இடம்பெற்ற கைப்பந்து போட்டியில் யாழ்ப்பாணம் பண்டத்தரிப்பு இந்து கல்லூரியின் 17 மற்றும் 20 வயது பெண்கள் அணியினர் 3 இடத்தை பெற்றுள்ளனர். இதன் மூலம் பண்டத்தரிப்பு இந்து கல்லூரி பெண்கள் கைப்பந்து அணியினர் தேசிய மட்ட போட்டிகளுக்கு தகுதி பெற்றுள்ளனர். கிளிநொச்சி பரந்தர் இந்து மகாவித்தியாலயத்தில் போட்டிகள் இடம்பெற்றன. இதேவேளை கடந்த 2023 ஆண்டு கைப்பந்து பிரிவில் 17 வயது பிரிவு பெண்கள் அணியினர் மாகாண மட்டத்தில் முதலிடம் பெற்றிருந்ததுடன் தேசிய மட்ட போட்டியிலும் பங்கேற்றிருந்தனர். குறித்த மாணவிகளுக்கு பயிற்றுவிப்பாளர் ரஜீவன் மற்றும் ஆசிரியர் ஹரிஹரன் ஆகியோர் பயிற்சிகளையும் ஆலோசனைகளையும் வழங்கியுள்ளனர். தொடர்வது வர்த்தக வாணிப செய்திகள். சைக்கிள் பியூர் இன்சென்ஸ் ஊதுபத்தி உற்பத்தி நிறுவனத்திற்கு 0 கார்பன் சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. சைக்கிள் பியூர் இன்சென்ஸ் ஊதுபத்தி உற்பத்தி நிறுவனத்தின் 0 கார்பன் உற்பத்தியாளர் என்ற சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை அறியத்தரும் நிகழ்வு கொழும்பில் இடம்பெற்றது. அதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சைக்கிள் பியூர் இன்சென்ஸ் நிறுவனத்தின் இலங்கை கிளையின் பிரதம நிறைவேற்று அதிகாரி அன்ராத் ஏகநாயக்க, இந்த சான்றிதழ் தமது நிறுவனத்திற்கு கிடைக்கப் பெற்றுள்ளமை நிலைபெறான தன்மையான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பை எடுத்து காட்டுகின்றது என குறிப்பிட்டார். மேலும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் தாக்கத்தை குறைக்கும் விடயத்தில் தமது நிறுவனத்தின் பங்களிப்பு தொடரும் என தெரிவித்தார். இதேவேளை நிலைபெறான எதிர்கால குழுவின் சான்றுப்படுத்தல் அமைப்பின் முகாமியாளர் சஜீவ ரணசிங்க தெரிவிக்கையில், சைக்கிள் பியூர் இன்னென்சினது 0 கார்பன் உற்பத்தி சான்றிதழை நோக்கிய பயணமானது விரிவான தணிக்கைகள், ஆற்றல், வினைத்திறன்மிக்க தொழில்நுட்பங்கள் மற்றும் நிலைபெறான நடைமுறைகள் ஆகியவற்றை அதன் உற்பத்தி பொறிமுறையில் முழுமையாக உள்வாங்கியுள்ளது என தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.